இறைவனுக்கு நன்றி. இந்த படத்தில் நடித்தது பெரிய ஆசீர்வாதமாக நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மிகப்பெரிய ஜாம்பவான்கள் நடுவில் நானும் பேரன்பான இயக்குனர் விஜய்க்கு தான் நன்றி சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு 1000 பக்கம் இருக்கும் அந்த புத்தகம். ஆரம்பி ஒரு தொண்டர் அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை என்கிட்ட கொடுத்து படிக்க சொன்னார். படித்து முடித்தோடனே அப்படியே நைட்டு 2 மணிக்கு முடிச்சுட்டு அவருக்கு அடித்தேன். சார், இப்படியெல்லாம் மனிதர்கள் வாழ்ந்துருக்காங்களா, வாழ்ந்துட்டுருக்காங்களா? ரொம்ப வியப்பாக இருந்தது. இந்த கேரக்டர் நான் பண்ண முடியுமா அப்படின்னு, இல்லை உங்களால் முடியும் பண்ணுங்க அப்படின்னா பண்ணியிருக்கேன். ஆரம்பி ஐயா இப்போவும் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவருக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்குமான உறவு, அந்த நட்பு, அந்த சகோதரத்துவம், அவங்களுக்கு இடையில் இருந்த சின்ன சின்ன விஷயங்கள், அழகழகான கோபங்கள், இதெல்லாமே ரொம்ப அழகாக பதிவாயிருக்கு. நான் எம்ஜிஆர் சினிமாவில் தான் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு 40 நாள் எம்ஜிஆரோடய இருக்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சது. அண்ணன் அரண்சாங்கண்ண அவர் பண்ண அந்த பெர்ஃபெக்ஷன் மறக்கவே முடியாது. ஒரு நடிகர் ஒரு கதாபாத்திரத்தை ஏற்றுக்கிட்டால் எவ்வளோ தூரம் அதுக்கு உண்மையாக இருக்க முடியுமோ, எவ்வளோ தூரம் அதுக்கு உழைக்க முடியுமோ, அந்த எக்ஸ்ட்ரீம் உழைச்ச ஒரு மனுஷன். ஒவ்வொரு நொடியும் அவர் கூட இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டே தான் இருந்தேன். அப்புறம் மேம் கங்கனா மேம் முன்னாடி நின்று ஆக்ட் பண்ணுறதுக்கே பயமாக இருக்கும். அப்படி இருக்கும் ஒரு பவர். அம்மாவோட ஆத்மாவே உள்ளே வந்து நடிக்கிற மாதிரி இருந்தது பல நேரங்களில். மிகப்பெரிய உச்சத்தை தொடுவார்கள். இன்றைக்கி அவங்களுக்கு பிறந்தநாள். அவங்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். விஜேந்திர பிரசாத் சார், மதன் கார்கி சார், இவர்களோடு பயணப்பட்டது ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. ஜி பிரகாஷ் சார் வந்து சொன்னார், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னாரு. எல்லாமே விஜய் சார் தான். எந்த அளவுக்கு ஏறணும், எந்த அளவுக்கு இறங்கணும், இந்த படத்தில் நான் நல்ல பேர் வந்தது என்னுடைய கேரக்டருக்கு அப்படின்னா விஜய் சார் தான். முழுக்க 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 அவருக்குள்ள நின்று நான் பண்ண ஒரு திரைப்படம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஷ்ணு சார், பிருந்தா மேம் அப்படியே கூட பிறந்தவங்க மாதிரியே இருந்து எங்களை பார்த்துட்டு அழகாக கொண்டு வந்து இந்த படத்தை அவங்க முன்னாடி வச்சுருக்கோம். தீபக் சார், ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். தலைவி, ரொம்ப சந்தோஷம். உங்களோடு சேர்ந்து நானும் இந்த படத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கேன். வெல்கம்.